அக்பர் பீர்பால் கதைகளை கேட்டு ரசிக்க தயாராக இருக்கீங்களா ஒரு முறை அக்பரும் பீர்பாலும் ஒரு பிரச்சனை குறித்து வாதிட்டாங்க கோபத்தில் பீர்பால் அரண்மனையை விட்டு வெளியே போனார் அத்தோட வேலை பழுவால் அவர் மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருந்தார் எனவே சில நாட்களுக்கு அவர் அரண்மனைக்கு வர விரும்பலை வழியில் ஒரு மனிதன் பீர்பாலை சந்தித்து நீங்கள் தான் பேரரசர் அக்பரின் விருப்பமான அமைச்சர் பீர்பாலான்னு கேட்டான் அதுக்கு பீர்பால் ஆமான்னு தலையசைச்சாரு இறுதியாக உங்களை நான் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீத்துடுவீங்க மேலும் இரக்க குணத்தோடு எப்போவும் மக்களுக்கு உதவ தயாராக இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அவன் பீர்பாலை குறித்து மிகுதியாக புகழ்ந்தான் அவன் தங்கிட்ட பணம் கறக்க முயற்சி செய்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு பீர்பால் எனவே பீர்பால் நான் வீட்டுக்கு போகும் வழியிலேயே நீயும் வரியான்னு கேட்டார் அதுக்கு அவன் சரின்னு தலையசைச்சான் அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போகிற வழியில் மக்கள்கிட்ட பீர்பாலின் இறக்க குணம் பற்றிய கதைகள் அனைத்தும் பொய்யானவைன்னு சொல்லும்படி கேட்டார் அவன் பீர்பால் கிட்ட மன்னிப்பு கேட்டு இரவு விருந்துக்கு அவரை அழைத்தான் பீர்பால் நான் சில நாட்களுக்கு தங்கிறதுக்காக ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு உதவி செய்கிறியான்னு கேட்டார் அதுக்கு அந்த மனிதன் பீர்பால் விரும்பும் வர அவனோட வீட்டில் தங்கலாம்னு சொன்னான் பீர்பால் அங்கே தங்குறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பீர்பால் வலியுறுத்தி சொன்னார் அக்பரின் கோபமும் குறையலை ஆனால் பீர்பாலோட இருந்த பிணைப்பால் அந்த நிலை நீடிக்கலை அவரோட விருப்பமான அமைச்சரை கண்டுபிடிக்க அக்பர் பல வழிகளில் முயற்சி செஞ்சாரு ஆனா எதுவும் சரிப்பட்டு வரல எனவே ஒரு போட்டி மூலமாக பீர்பாலை கண்டுபிடிக்க திட்டமிட்டாரு மறுநாள் ஒரு போட்டியை அறிவிச்சாரு வெற்றி பெறுபவருக்கு நூறு பொற்காசுகள் வழங்கப்படும் போட்டி என்னன்னா ஒருத்தர் கொடையை பயன்படுத்தாம வெயில்ல நடக்கணும் ஆனா நிழல் இருக்கணும் அந்த மனிதன் இதை கேட்டதும் பீர்பால் கிட்ட போய் உதவி கேட்டா முன்பே அவனுக்கு பணம் தேவையா இருந்தது எனவே பீர்பால் அவனுக்கு என்ன செய்ய வேணும்னு விளக்கி சொன்னாரு அடுத்த நாள் மக்களும் அக்பரும் அந்த மனிதனை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சாங்க செய்யப்பட்ட கட்டில அவன் சுமந்துக்கிட்டு வந்தான் ஆக அவன் குடையை பயன்படுத்தாமல் நிழலில் இருந்தான் அக்பர் உடனே இதுக்கு பின்னால் உள்ள மூளை யாரோட இதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு எனவே அவங்ககிட்ட இது யாரோட யோசனைன்னு கேட்டார் அவர் தங்கி இருப்பதை யார்கிட்டமும் சொல்லக்கூடாதுன்னு பீர்பால் சொன்னதால் அவன் குழம்பி போனான் மன்னரே சில நாட்களாக என்னோடய வீட்டில் வசிக்கும் மனிதன் கூறியது இதுன்னு சொன்னான் அக்பர் அந்த மனிதன்கிட்ட தன்னை அவனோட வீட்டுக்கு கூட்டி செல்ல கட்டளையிட்டாரு அவனும் அப்படியே செஞ்சான் அவங்க அவனோட வீட்டுக்கு வந்தாங்க அங்கே அக்பர் பீர்பலை பார்த்தாரு தன்னுடைய விருப்பமான அமைச்சரை கண்டுபிடிச்சதில் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சாரு இதுக்கு உதவிய அந்த மனிதனுக்கு பரிசு வழங்க ஆணையிட்டார் நாட்கள் செல்ல செல்ல பல அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அக்பர் பீர்பாலின் நட்பை பார்த்து பொறாமையாக இருந்தது அவங்க இல்லாதது பீர்பால் கிட்ட என்ன இருக்குன்னு ஆச்சரியப்பட்டாங்க பல திட்டங்களை அப்புறம் அவங்களுக்கு பேரரசர்கிட்ட இதை பற்றி பேசுறதுக்கு தைரியம் வந்தது அவங்க தங்களோட திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்தாங்க ஒரு அமைச்சர் அக்பர்கிட்ட வந்து மன்னரே நீங்க பீர்பாலின் சார்பாகவே செயல்படுறீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் அது ஏன்னு எங்களுக்கு புரியல எங்களாலேயும் அவரை போல செயல்பட முடியும் எனவே எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் உங்களுக்கு நிரூபிப்போன்னு சொன்னார் அதிகாரி சொன்னதை கேட்டதும் அக்பருடைய முகத்தில் புன்சிரிப்பு வந்தது அவர் அப்போ என் முடிவுகளை கருத்துக்களை எதிர்த்து பேச உங்களுக்கு துணிவு இருக்குது நல்லது நான் ஒரு வாய்ப்பு தரேன் அது ஒரு சவால் அதில் நீங்கள் வெற்றி பெற்றால் நான் பீர்பாலின் சார்பாக தான் நடக்கிறேங்கிறத ஒத்துக்கிறேன் இல்லைன்னா என்ன நடக்கும்னு உமக்கே தெரியும்னாரு சவால் இது மூன்று நாணயங்களை வைத்து மூன்று பொருட்களை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அந்த மூன்று பொருட்கள் இங்கே அங்கே இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அந்த அமைச்சர் குழப்பமடைந்து போட்டியை விட்டு விலகிடலாமான்னு நினச்சாரு ஆனால் அரண்மனைக்கு வெளியே போனால் ஏதாவது கிடைக்கலாம்னு முடிவு செஞ்சு வெளியே வந்தாரு வந்ததும் முதல் வேலையாக ஒரு பெரிய பணக்கார வியாபாரியை போய் பார்த்தாரு ஐயா தயவு செஞ்சு இந்த மூன்று நாணயங்களை வச்சு இங்கே அங்கே இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை மூன்றையும் வாங்க உதவி செய்யுங்கன்னு விளக்கமாக சொன்னார் அது கேட்டு முதல்ல அந்த வியாபாரி அமைச்சர் ஏதோ விவரம் தெரியாமல் பேசுகிறாருன்னு நினைச்சாரு எனவே நீ பைத்தியமா இதெல்லாம் வாங்க முடியாது நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்டார் அமைச்சர் மற்ற வணிகர்கள்கிட்டையும் போனாரு ஆனால் யாராலையும் அவருக்கு உதவ முடியல நாள் முழுதும் முயற்சி செய்தும் முடியாததால சோகமா அரண்மனைக்கு திரும்பி சவாலில் தோற்றதை ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அக்பர் பீர்பால கூப்பிட்டாரு அவருக்கும் இதே சவாலை கொடுத்தாரு பீர்பால் உடனடியாக கிளம்பி போனாரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாகவே திரும்பி வந்தார் மற்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் அவர் திரும்ப வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஆனால் அக்பர் ஆச்சரியப்படலை ஏன்னா அவருக்கு பீர்பால் சவாலை வெற்றிகரமாக முடிப்பாருன்னு தெரியும் நீங்கள் அவற்றை வாங்கிட்டீங்களான்னு கேட்கப்பட்டது அதுக்கு பீர்பால் பேரரசர் முன்னாடி வணங்கி பதில் சொன்னார் மன்னரே நான் முதல்ல இங்கே இனிப்புகளை ஒரு காசை வச்சு வாங்கினேன் இரண்டாவது காசை கடவுளின் பெயரால ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன் எனவே அது அங்கே சென்று விட்டது கடைசி காசை வச்சு சூதாடுன எனவே அது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு சொன்னார் பீர்பாலின் சரியான பதிலை அக்பர் பாராட்டினார் பொறாமைக்காரர்கள் தலைகுனிஞ்சாங்க குனிஞ்சாங்க பீர்பால் அனைவரையும் விட தான் சிறந்தவர் அதிக அறிவுள்ளவருங்கிறத சரியாக நிரூபிச்சிட்டாரு ஒரு நாள் காலையில் அக்பர் அனைத்து அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் ஒரு சந்திப்புக்கு அழைச்சாரு அது புகார் மற்றும் ஆலோசனைகளுக்கான சந்திப்பு அக்பர் பீர்பாலின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்ததால முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன்னாடி அவரோட ஆலோசனை செய்கிறது வழக்கம் பீர்பாலின் மீது அதிகாரிகளும் அமைச்சர்களும் பொறாமைப்படுறதுக்கு இது இன்னொரு காரணம் ஆலோசனை நடைபெற்று போது ஒரு அதிகாரி திடீர்னு அவைக்கு பதற்றத்தோடு வந்து மன்னரே நான் கொள்ளையடிக்கப்பட்டேன் சூறையாடப்பட்டேன் எனக்கு உதவுங்க நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேன்னாரு அவர் பேசின வேகத்தில் அக்பருக்கு நடந்தது புரிய சில நிமிடங்கள் ஆச்சு அமைதியா இருங்க என்ன நடந்ததுன்னு சரியா விளக்கி சொல்லுங்கன்னு கேட்டாரு அந்த அதிகாரி அமைதியான முறையில் விளக்கினாரு மன்னரே யாரோ ஒருத்தர் நேற்று இரவு என்னோட வீட்ல அனைத்து மதிப்புமிக்க பொருட்களை திருடி போயிட்டாங்க எனது அனைத்து சேமிப்புகளும் போயிடுச்சு அடுத்து என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியலை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னார் இது சாத்தியமே இல்லை நீ பாதுகாப்பு மிகுந்த அரண்மனைக்கு பக்கத்தில் வசிக்கிற வெளியாட்கள் யாருக்கும் அரண்மனைக்குள்ளே நுழைய தைரியம் இல்லை ஒருவேளை அந்த திருடன் தந்திரக்காரனாக இருக்கலாம் அவன் எப்படியோ அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிட்டான் அப்படின்னு அக்பர் சொன்னார் அதன் பிறகு அக்பர் பீர்பாலை பார்த்து பீர்பால் வெளியாட்கள் யாரும் அரண்மனைக்குள்ள நுழைய சாத்தியமில்லை இது ஒரே மர்மமா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை திருடன் வெளியாளா இல்லாம இருக்கலாம் அவன் அரண்மனைக்குள்ளே இருந்து தான் வந்திருக்கணும் குறிப்பா அவன் ஒரு அரசவை பணியாளாக கூட இருக்கலாம்னாரு பீர்பால் மன்னருடைய சந்தேகத்தை ஒத்துக்கிட்டாரு திருடன் தங்களுக்குள்ள தான் இருக்கான்னு அவரும் நினைச்சாரு எனவே திருடனை கண்டுபிடிப்பது பத்தி யோசிச்சாரு அவருக்கு ஒரு நல்ல யோசனை கிடைச்சிது உடனே அரசரோட அனுமதியோட ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு இங்க யாரும் நான் சொல்லும் வர அரசவையை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவையை விட்டு வெளியேறினாரு சிறிது நேரத்துக்கு பின் பீர்பால் ஒரு கழுதையோட வந்தார் அரசவையினர் அனைவரும் கழுதையை பார்த்து இது எப்படி திருடனை பிடிக்க உதவ முடியும்னு ஆச்சரியப்பட்டாங்க பீர்பால் இது மந்திர கழுதை திருடனை கண்டுபிடிக்கும் நறு நீங்க எல்லாரும் கழுதைக்கு பக்கத்துல வந்து அதோட வாழை தூக்கணும் நான் திருடன் இல்லைன்னு அது காதுல கிசுகிசுக்கணும் இது அரசவை நிற மேலும் நகைக்க செய்தது ஆனாலும் சிரிச்சபடியே அனைத்து அதிகாரிகளும் அமைச்சர்களும் பீர்பால் சொன்னபடி செஞ்சாங்க அதுக்கப்புறம் பீர்பால் அவங்கள கையை காட்ட சொன்னாரு எல்லார் கையிலையும் கருப்பு மை இருந்தது ஒருத்தன் கைய தவிர அவன்தான் திருடன்னு அறிவிச்சாரு பீர்பால் அதை எப்படி சொல்ல முடியும்னு அவையினர் கேட்டாங்க நான் கழுதையோட வாளில் கருப்பு மை பூசி இருந்தேன்னாரு அது உங்க எல்லா கையிலையும் ஒட்டியிருக்கு ஆனா திருட மட்டும் பயந்து போய் வாழ தொடல ஆகவே அவன் பிடிபட்டுட்டான் பீர்பால் நினைச்சதை போலவே அந்த ஆள் திருடுனது உறுதியாச்சு இப்படி நாட்டில் தோன்றின மர்ம திருடன பீர்பால் கண்டுபிடிச்சு பல பாராட்டுகளை பெற்றாரு திருடப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் திரும்ப கிடைச்சது மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க பீர்பால புகழ்ந்தாங்க ஒரு முறை பீர்பால் அரண்மனைக்கு போக தாமதமாச்சு இதனால அக்பர் வருத்தம் அடைந்தாரு ஏன்னா பீர்பால் சரியான நேரத்துக்கு வருவாரு இன்னும் குறிப்பா சொன்னா முதல் ஆளாகவே வந்துடுவாரு எனவே அக்பர் ஒரு பணியாளை அனுப்பி பீர்பாலை பார்த்து வர சொன்னார் பணியால் வணங்கிட்டு பார்க்க போனாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பணியாளர் திரும்பி வந்தார் எனவே அக்பர் ஆச்சரியமடைந்து அவங்கிட்ட என்ன நடந்தது ஏன் உடனே வந்துட்டேன்னு கேட்டார் பணியாளர் உலகின் அரசரே நான் பீர்பாலின் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் ஆனால் அவர் அரசவைக்கு நடந்து வரதை பார்த்ததால நான் உங்கள் கிட்ட சொல்கிறதுக்காக திரும்ப வந்துட்டேன்னு பதில் சொன்னான் அக்பர் பீர்பால் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு பீர்பால் அரசவைக்கு வந்ததும் அக்பர் நீங்கள் இன்று நடந்து வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன காரணம் உங்கள் குதிரைகளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார் பீர்பால் மன்னரே எனது மனைவியும் உறவினர்களும் எங்களுடைய அத்தையை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அவங்க என் குதிரையை எடுத்துக்கிட்டு போனதால அரண்மனைக்கு நான் நடந்தே வந்தேன் தயவுசெய்து நான் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும்னாரு அக்பர் உடனே லாயக்காரனை அழைத்து பீர்பாலுக்கு ஒரு புதிய குதிரையை கொடுக்கும்படி சொன்னாரு அந்த லாயக்காரன் பீர்பால் மேல பொறாமை கொண்டவன் எனவே வலிமையற்ற வயதான குதிரை ஒன்று பீர்பாலுக்கு கொடுத்தான் அதோடு அந்த குதிரை பல நாட்களாக நோயுற்றிருந்ததால அது பீர்பாலின் வீட்டுக்கு வர்றதுக்கே பல மணி நேரமாச்சு துரதிருஷ்டவசமாக அன்றைய இரவிலேயே குதிரை இறந்தது மறுநாளும் அக்பர் பீர்பால் நடந்து வர்றத பார்த்தாரு புதிய குதிரைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார் அதுக்கு பீர்பால் மன்னரே நேற்று நான் பெற்ற குதிரை மிக வேகமாக இருந்தது நேற்று இரவு அது ஓடிய வேகத்தில் சொர்க்கத்துக்கே போயிடுச்சு லாயக்காரன் கெட்ட எண்ணத்தில் வலிமையற்ற குதிரையை பீர்பாலுக்கு கொடுத்துருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு அக்பர் பணியாளர்கள் கிட்ட லாயக்காரனை அழைச்சி வர ஆணையிட்டார் லாயக்காரன் வந்ததும் பேரரசர் கடும் கோபத்தோடு அவனை கண்டித்தாரு அவனுக்கு நூறு கசையடிகள் தண்டனையாக விதிச்சார் இதை கேட்ட லாயக்காரன் பயந்து அக்பரின் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டான் பேரரசர் அவரது முடிவில் உறுதியாக இருந்தார் இப்படி செய்ய உனக்கு எப்படி தைரியம் வந்தது எனது கட்டளையின்படி பீர்பாலுக்கு நீ சிறந்த குதிரையை கொடுத்துருக்கணும் ஆனால் நீ ஏமாத்திட்ட எனவே உன்னை நூறு முறை கசையால் அடிக்கணும்னாரு இப்போ பீர்பால் குறுக்கிட்டு அவனை மன்னிக்கும்படி அக்பர்கிட்ட வேண்டினாரு அவரோட பெருந்தன்மையை பார்த்து வியந்த அக்பர் லாயக்காரனோட தண்டனையை நீக்கினாரு தான் செய்ததை மறந்து தனக்கு உதவிய பீர்பாலுக்கு லாயக்காரன் நன்றி சொன்னான் தன்னோட தவற உணர்ந்த அவன் அடுத்த நாள் ஒரு மிக ஆரோக்கியமான குதிரையை பீர்பாலுக்கு கொடுத்தான் அவரும் விரைவ அரசவைக்கு வந்தார் அக்பர் முதலான அனைவரும் இதை பார்த்து மகிழ்ந்தாங்க பீர்பாலின் பெருமை இன்னும் பரவுச்சு ஒருமுறை முறை ஆக்ராவின் பேரரசர் அக்பரின் முன்னாடி ஒரு விவசாயி உதவி கேட்டு அழுதபடி வந்தார் விவசாயி சோகமாக இருந்ததால் அக்பர் மனிதனே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார் அந்த விவசாயி உலகின் அரசரே எனக்கு தங்களின் உதவி தேவை எனது பக்கத்து வீட்டுக்காரன் என்னை ஏமாற்றிட்டான்னாரு சில நாட்களுக்கு முன் அவன் தன்னுடைய கிணத்தை எனக்கு வித்துட்டான் ஆனா நான் கிணத்துல தண்ணி எடுக்க போகும்போது என்னை தடுத்து நிறுத்தி தண்ணிக்கு பணம் கேட்குறான் நான் கிணத்தை தான் விற்றேன் தண்ணியை விற்கலைங்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் அரசவைக்கு அழைக்கப்பட்டான் அவன் அரசவையை அடைந்து அக்பரிடம் பேரரசரே நான் கிணத்தை விற்றது உண்மைதான் ஆனால் நான் கிணத்துல இருந்த தண்ணியை விற்கலைன்னா சூழ்நிலைய நன்கு ஆய்ந்த அக்பர் இது தீக்கிறதுக்கு மிக சுவாரஸ்யமான அரிய வழக்குகளில் ஒன்றுன்னு நினச்சாரு பீர்பால பார்த்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சொன்னாரு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க கட்டளையிட்டாரு பீர்பால் எழுந்து நின்று அக்பரை வணங்கி கிணத்தை விற்றவனை பார்த்து பேசினாரு நீ கிணத்தை வித்துட்ட ஆனால் அதுக்குள்ளே இருக்கும் தண்ணியை விற்கலை சரியா ஆமாம் ஐயா நான் அவன் கிணறு அவனுடையது தண்ணி உன்னுடையது ஆக நீ அவனுக்கு வாடகை கொடுக்கணும்னாரு பீர்பால் அல்லது கிணத்துலேருந்து உன்னுடைய தண்ணியை எல்லாம் வெளியேற்றிடணும் இது உனக்கு தெரியலையா ஏன் உன்னோட தண்ணியை அவரோட கிணத்துல வச்சுருக்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பீர்பாலோட வாதம் செய்ய முடியாதுங்கிறது புரிஞ்சது எனவே விவசாயிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வெளியேறினான் அவருக்கு கிணறும் அதில் இருந்த நீரும் முழுமையாக கிடச்சிது அடுத்த நாள் ரெண்டு மனிதர்கள் ஒரு அதிகாரியோட அரசவைக்கு வந்தாங்க முதல் மனிதன் மன்னரே நான் ஒரு எளிய வியாபாரி ஆனால் எனக்கு பக்கத்தில் நிற்கும் இந்த மனிதன் என்னை அவனோட பணியாளுங்கிறான் நான் அவனோட பணத்தை திருடியதா குற்றம் சுமத்துறான்னா உடனே அடுத்த மனிதன் பேரரசரே இவன் பொய் சொல்றான் நான் தான் கடக்கார நான் கொஞ்ச நாள் ஆப்கானிஸ்தான் போயிருந்தேன் அப்போ என்னுடைய பணத்தையும் உடமைகளையும் இவனை நம்பி விட்டு போயிருந்தேன் ஆனா நான் திரும்பி வந்தப்ப இவன் என் பேரை பயன்படுத்தி என் வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னாரு ரெண்டு தரப்பையும் கேட்டதுக்கப்புறம் அக்பர் பீர்பால் கிட்ட புதிரை விடுவிக்கும்படி கட்டளையிட்டாரு பீர்பால் மன்னரே கடவுள் கிருபையால் எனக்கு மனிதர்களின் எண்ணங்களை படிக்கும் சக்தி உள்ளது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு கண நேரத்தில் யார் பொய்யன்னு சொல்ல முடியும்னாரு அதுக்கப்புறம் பீர்பால் அறையில் இருந்த பாதுகாவலன்கிட்ட பணியாளருடைய தலையை வெட்டும்படி கட்டளையிட்டாரு பாதுகாவலருக்கு யார் பணியாளர்னு தெரியாததால் குழம்பி போனாரு எனவே அவங்க ரெண்டு பேரையும் நோக்கி நடந்து போனாரு திடீர்னு உண்மையான பணியால் ஓடி வந்து அக்பரின் காலில் விழுந்தான் அவன் பயந்துட்டான் உண்மையிலே பீர்பாலுக்கு மனதை படிக்கும் ஆற்றல் உள்ளதாகவே நம்பிட்டான் அக்பர் பீர்பாலின் பல இனிமையான கதைகளுடன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த அக்பர் பீர்பால் கதை தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க